கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக கால் சுண்டைய டெலி பைபிள் கோர்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்தவ இறையியலினுடைய அடிப்படை போதனைகளான வேதாகமவியல், தேவனியல், கிறிஸ்தியல் ஆகிய மூன்று போதனைகளை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இந்த நாளில் கிறிஸ்தவனுடைய மிக முக்கியமான நாம் எல்லோருமே பரிசுத்தாவியானவரை குறித்து கேட்பதற்கு வாஞ்சியுள்ளவராக இருக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களில் இந்த போதனை தான் இன்று சபைகளிலே குழப்பங்களுக்கும் வித்திடுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே எந்த குழப்பமும் இல்லை. ஆகவே பரிசுத்தாவியானவரை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே வேதாகமும் பரிசுத்தாவியானவரை குறித்து என்ன சொல்கிறது என்பதிலே அதை நாம் புரிந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம். ஆகவே பொறுமையோடு இந்த வகுப்புகளை கேட்கிறவர்களும் வகுப்புகளை பார்க்கிறவர்களும் பொறுமையோடு இருக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களோடு படிக்கின்றவர்கள் எங்களுடைய புஸ்தகத்தையும் உங்களுடைய கையிலே கட்டாயம் வைத்திருப்பது நல்லது. முதலாவதாக பரிசுத்த ஆவியல் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தை இதனுடைய பதம் நிமட்டாலஜி என்று சொல்வார்கள். நிமட்டாலஜி என்று சொல்லும்போது நியூமா என்பது கிரேக்க மொழியிலே ஆவி என்று பொருள்படும். லாஜி என்பது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், ஸ்டடி என பொருள்படும். ஆகவே நிமட்டாலஜி என்பது பரிசுத்த ஆவியலை குறித்து அல்லது ஹோலி ஸ்பிரிட்டை குறித்ததான படிப்பு. வேதாகமத்திலே பரிசுத்தாவியானவர் குறித்து என்ன சொல்கிறது, அவரை எப்படி நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக பரிசுத்தாவியானவரை குறித்து படிக்கும் போது இன்று அநேகர் பரிசுத்தாவியானவரை தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இது ஒரு தவறான கருத்து. ஏனென்றால் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரை தேவத்துவத்தின் மூன்றாவது நபராக சொல்கின்றது. முக்கியமான ஒரு வசனத்தை நான் இதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 5:3-4 வசனங்களை நான் படிக்கின்றேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரிய உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அன்பானவர்களே, பரிசுத்தாவியை குறித்து நாம் பேசும்போது நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லது வேத வசனத்தை நம்புகிற கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியானவர் தேவன் என்று நம்புகின்றோம். ஆனால் சில துர்போதனை சபைகள் அல்லது பரிசுத்தாவியை குறித்து சரியாக புரியாத நபர்கள் பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை நம்புவதில்லை. ஆனால் பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை தேவனுடைய வார்த்தை மிக அழகாக பல இடங்களிலே நிரூபிக்கின்றது. அதிலே நான் இன்று படித்த இந்த வசனம் மிக மிக முக்கியமான. ஏன்னா இங்க வந்து பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை மிக அழகாக சொல்கிறது. பாருங்க, 3 நாம் படித்ததை நீங்க பைபிளில் படிங்க. பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படின்னு பேசுகின்றார். அப்படியானால் இந்த அனனியா முதலாவது பொய் சொன்னது பரிசுத்த ஆவியிடம் என்று வருகின்றது. 4 பாருங்கள், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இந்த ரெண்டு கருத்தையும் ரெண்டு வசனத்தில் உள்ள பின்பகுதியும் சேர்த்து படிப்பீங்கன்னா பரிசுத்தாவிடத்தில் போய் சொன்னாய், தேவனிடத்தில் போய் சொன்னாய். அப்படின்னா பரிசுத்தாவியவர் யார்? தேவன். பரிசுத்தாவிடம் போய் சொல்வது என்பது பேதுருடைய பார்வையிலே தேவனிடத்தில் போய் சொல்வதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை இந்த வசனம் மிக மிக ஆணித்தரமாக தெளிவாக விளக்குகின்றது. ஆகவே பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை விளக்குவதற்கு முதலாவது நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அப்போஸ்தலர் 5:3-4 வசனத்தினுடைய தெளிவை பெற்றிருக்க வேண்டும்.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் அல்லது திரியேகத்தினுடைய மூன்றாவது நபர் என்பதை நாம் அறிந்திருக்கின்ற நாம் அவர் தேவன் என்பதிலே தெளிந்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இனி இப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று பார்த்து விட்டோம். இனி பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார், எப்படியெல்லாம் பணியாற்ற இருக்கின்றார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்டாக உங்கள் நோட்டில் இருக்கிறபடி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது, பரிசுத்தாவியனர் தேவன் என்று சொல்லுவதோடு நாம் நிறுத்தி விடாமல் பரிசுத்தாவியனுடைய ஆழ்தத்துவம், ஏன்னா தேவன் ஆளுமை உள்ளவர். ஆகவே பரிசுத்தாவியனவரை நாம் தேவன் என்று சொல்லும் போது அவருக்கு ஆளுமை இருக்க வேண்டும். முதலாவது அடிப்படை, ஆளுமையை குறித்து பேசும்போது நாம் தேவனியல்ல படிக்கும் போது தேவனுடைய ஆளுமை குறித்து படிக்கும் போது மூன்று அடிப்படை காரியங்களை படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒன்று ஞானம், இரண்டாவது சித்தம், மூன்றாவது உணர்வு. இந்த மூன்றும் அடிப்படையில் இருக்கின்ற ஒரு உயிரினம் தான் ஆளுமை கொண்ட உயிரினம் என்று கருதப்படுகிறது அல்லது இறையிலே சொல்லப்படுகிறது. இப்போ தேவன் என்று நாம் சொல்லப்பட்ட அல்லது சொல்லப்படுகிற அல்லது சொல்லுகின்ற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த மூன்று அடிப்படை குணங்களும் இருப்பதாக வசனம் சொல்கிறது. ஆகவே அது நீங்க நோட்ல பாப்பீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆவியானவரின் ஆழ்த்தத்துவம். அப்ப ஆழ்த்தத்துவத்துல முதலாவது சித்தம். 1 கொரிந்தியர் 2:10-13 அதுல ஒரே ஒரு காரியத்தை நான் படிக்கிறேன், 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது சித்த ஆவியினால் வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கின்றார். யாரால் ஆராய முடியும்? ஞானம் உள்ள ஒருவரால் அல்லது அறிவுள்ள ஒருவரால் மட்டுமே ஆராய்வு அல்லது ஆராய்ச்சி செய்ய முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஞானம் உள்ளவர் என்பதை இந்த வசனம் காட்டுகின்றது. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12:11 படிப்பீர்களாயில் அங்கே பரிசுத்தாவினுடைய சித்தத்தை குறித்து சொல்கின்றது. அந்த வசனத்தை நான் படித்து விடுகின்றேன். 1 கொரிந்தியர் 12:11, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பவர் என்று நாம் புரிந்து கொண்டோம். இந்த தேவன் நபர்த்துவம் உள்ளவர் அல்லது ஆளுமை உள்ளவர். ஆளுமையிலே முதலாவது சித்தம், முதலாவது அறிவு அல்லது ஞானம், இரண்டாவது சித்தம். ஆகவே 1 கொரிந்தியர் 12:11 அவருடைய சித்தத்தை குறித்து, அவர் எல்லாவற்றையும் சித்தத்தின் தமது சித்தத்தின்படி பரிசுத்தாவினுடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்கிற வசனத்திலே அவருடைய சித்தத்தை குறித்து சொல்கிறது. ஆகவே அவர் சித்தம் உள்ளவர் என்பதை நாம் புரிகின்றோம். அடுத்தது அவர் உணர்வுள்ளவர். அதை நீங்க எங்க படிக்க முடியும் என்றால், எபேசுக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதின நிருபம் 4:30 அதையும் நான் படிக்கிறேன். அன்றியும் நீங்கள் முத்திரை நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கம் என்பது உணர்வோட சம்பந்தப்பட்டது. பாருங்க, நம்ம தேவன் இல்லை, தேவனுடைய ஆளுமை குறித்து படிக்கும்போது இந்த மூன்றையும் படித்தோம். இந்த மூன்றுமே இப்போது பரிசுத்த ஆவியானவருக்கும் சொல்லப்படுகிறது. அறிவு அல்லது ஞானம், இரண்டாவது சித்தம், மூன்றாவது உணர்வு. இந்த மூன்றுமே ஆளுமையுடைய அடிப்படை கூறுகளான அல்லது ஆளுமையுடைய அடிப்படை சாராம்சங்களான இந்த மூன்றையுமே பரிசுத்த ஆவிக்கும் வசனம் சொல்லுகிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் ஆளுமை கொண்ட ஆளுமை உடைய தேவன். ஆகவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் ஆளுமை உடைய கொண்டவராக பர்சன், ஹி இஸ் எ பர்சன். அதனால தான் நம்ம ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் ஆஃப் காட் ஹெட் என்று சொல்வார்கள். திரியேகத்தினுடைய மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அடுத்ததாக இப்ப நாம் என்ன பார்த்துட்டோம்? பரிசுத்தாவியான தேவர் என்று பார்த்து விட்டோம். அவருக்கு அவர் நபர் என்று பார்த்து விட்டோம் அல்லது ஆளுமை உள்ளவர் என்று பார்த்துகின்றோம். இனி அவருடைய ஆளுமை எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறது என்று நாம் வேதத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். வசனத்தின் மூலமாக ஜீவன் உள்ளவராக செயலாற்றுகிறார். பாருங்க, ஆளுமை உடையவர் மட்டுமல்ல,
ஆவியானவர் தேவன் ஆளுமை கொண்டவர். இந்த ஆளுமையை எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்றால் போதிக்கிறார். யோவான் 14:26 அது நீங்க உங்க நோட்ல படிங்க, பைபிளையும் படிங்க. பாருங்க, யார் போதிக்க முடியும்? ஒரு உயிருள்ளவர் தான் போதிக்க முடியும், ஒரு நபர் தான் போதிக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நபர் என்பதற்கு அவர் போதிக்கிறார் என்கிற வசனம் ஒரு ஆதாரம். அடுத்தது சாட்சி கொடுக்கிறார், ரோமர் 8:16. ஆகவே யார் சாட்சி கொடுக்க முடியும்? ஒரு உயிருள்ள நபர் தான் சாட்சி கொடுக்க முடியும். அடுத்தது வழி நடத்துகின்றார், ரோமர் 8:14. ஒரு உயிருள்ள மனிதர் தான் வழி நடத்த முடியும். அதுபோல உயிருள்ள நபரான ஆளுமை கொண்ட தேவனாகிய பரிசுத்தாவியானவர் நம்மை வழி நடத்துகின்றார். உணர்த்துகிறார், யோவான் 16:7-8. அடுத்தது வழி காட்டுகிறார், அப்போஸ்தலர் 8:29. வேண்டுதல் செய்கிறார், இல்ல நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே. அதுபோல ஆவியானவர் நம்முடைய பலகீனங்களை நமக்காக வேண்டுதல் செய்கிறார், அது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது, ரோமர் 8:26. ஊழியங்களுக்கு அழைக்கிறார், அப்போஸ்தலர் 13:1-4 இல்லையா? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் பேசுகின்றார். ஆகவே யார் பேச முடியும்? ஒரு ஆளுமை உள்ள ஒருவர் தான் பேச முடியும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ஆளுமை கொண்டவராக செயலாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவர் ஜீவனுள்ளவராக செயலாற்றுவதை வேறு விதத்திலே நாம் பார்க்க முடியும். எப்படி என்றால் மனிதனுடைய செயல்களை கண்காணிக்கிறார். மனிதனுடைய செயல்களை கண்காணிக்கும் போது மனிதனுடைய கீழ்ப்படிதலை அவர் கண்காணிக்கிறார். அப்போஸ்தலர் 10:19-21. ஆவியானவருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அவர் கண்காணிக்கிறார். சங்கீதம் 51:11. பரிசுத்த ஆவியானவரை நாம் நிந்திக்க கூடாது. எபிரேயர் 10:29. பொய் பேசுதலை அவர் கண்காணிக்கிறார். அது நம்ம ஏற்கனவே படித்த வசனம் அப்போஸ்தலர் 5:3-4. ஆகவே இவைகளெல்லாம் ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மனிதர் எப்படி செயல்படுகின்றாரோ அதுபோல ஆளுமை கொண்ட பரிசுத்தாவியனாராகிய தேவன் செயலாற்றுகிறதை காண்கின்றோம். இது எதை காட்டுகிறது என்றால் அவர் ஆளுமை கொண்ட ஒரு பரிசுத்தமான தேவன் என்பதை நமக்கு காட்டுகின்றது. அது மட்டுமல்ல அவருடைய ஆளுமையை அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் காட்டுகின்றன. பிரதிப்பெயர் சொற்கள் என்று சொல்வார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:26 படிக்கின்றேன். யோவான் 15:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களிடத்திற்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் பாருங்க வார்த்தை அவர் சத்திய ஆவி அவரை தேற்றவாளன் என்று ஒரு நபரை போல பேசுகிறது. அடுத்தது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆகவே இவை எதை காட்டுகிறது என்றால் அவர் ஒரு ஆளுமை கொண்ட தேவன், ஆவியாகிய இருக்கிற தேவன், பரிசுத்த ஆவியாகி இருக்கிற தேவன், ஆளுமை கொண்ட தேவன் என்பதை இந்த வசனங்கள் காட்டுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை இன்னும் புரிய வேண்டும். இது ஒரே ஒரு வசனத்தை தான் நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். அவர் தேவன் என்பது எது? அப்போஸ்தலர் 5:3-4. ஆனால் அது மட்டுமல்ல, பைபிளில் நீங்கள் தேடி பார்ப்பீங்கன்னா ஏராளமான வசன பகுதிகள் பரிசுத்தாவியனவர் தேவன் என்பதற்கு சான்றுகளை கொடுக்கின்றன. எல்லாவற்றையும் நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். பாருங்க, ஆவியானுடைய தெய்வீகத்தை வேறு விதத்தில் எப்படி நிரூபிக்க முடியும் என்றால் திரியேக தேவனோடு அவருக்குள்ள தொடர்பு. பாருங்கள், ஒரு இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய ஆவி என்று நாம் சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 6:11 நீங்க பைபிள் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 6:11. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவோடு தொடர்புள்ளவராக காட்டப்படுகின்றார். எங்க? கிறிஸ்துவின் ஆவி என்று ரோமர் 8:9 சொல்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை காட்டுகிறது. அத்தோடு பிதாவோடு அவர் தொடர்புடையவராக இருக்கின்றார், குமாரனோடு அவர் தொடர்புடையவராக இருக்கின்றார். ஆகவே இப்படி ரெண்டு விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை நாம் காண இயல்கிறது. அடுத்தது
பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை அடுத்ததாக எப்படி நிரூபிக்க முடியும் என்றால், அவருடைய பண்புகள் மூலம். நம்ம பரிசுத்தாவியுடைய தெய்வீகத்தை பெயரில் இருந்து பார்த்தோம், அவர் செய்கிற பணிகளில் இருந்து பார்த்தோம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் இருந்து பார்த்தோம், பிதாவோடும் குமாரனோடும் அவருக்குள்ள தொடர்பை குறித்து பார்த்தோம். இனி அவருடைய பண்புகளை குறித்து பார்க்கும்போது, இதுவும் நம்ம தேவனியில் படிக்கும் போது தேவனுடைய கேரக்டர்ஸ், அதாவது அவருடைய குணாதிசயங்கள், அடிப்படையிலே தேவனுடைய குணாதிசயங்களை சில காரியங்களை படித்தோம். அவை என்னவென்றால், எல்லாம் அறிந்தவர். நமக்கு எல்லா காரியமும் தெரியாது. தூதர்கள் எடுத்துக்கொண்டால் கூட தூதர்களுக்கும் எல்லா காரியமும் தெரியாது. ஆனால் தேவ ஆவியானவருக்கு மட்டுமே எல்லாம் தெரியும். எப்படி தேவனுக்கு எல்லாம் தெரியுமோ அதுபோல எல்லாம் அறிந்தவர். ஆகவே 1 கொரிந்தியர் 2:11-12 பார்ப்பீர்களாயில், அது தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வசன பகுதி நம்ம ஒருக்க படித்தோம், ஆனால் மீண்டும் அதை படிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 2:11-12 மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். அப்ப என்னது அடுத்தது 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். இப்படி பார்க்கும்போது தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்னும் நிறைய ஏராளமான வசனங்கள் பைபிளில் இருக்கின்றது. ஆகவே அவர் எல்லாம் அறிந்தவர் என்கிறது வசனம். அடுத்தது எங்கும் நிறைந்தவர், சங்கீதம் 139:7 இல்லை, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன். பரிசுத்தாவியுடைய மறைவுக்கு நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்முடைய சொந்த ஊரில் மட்டும்தான் பரிசுத்தாவியன் இருக்கிறார்ல. நீங்கள் வெளியூரில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளில் எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஆவியானவர் நம்மை பார்க்கின்றார், பாதுகாக்கின்றார், கண்காணிக்கின்றார். அடுத்ததாக எல்லாம் வல்லவர், சகரியா 4:6 சொல்கிறது இல்லையா. ஆகவே தேவனுடைய அடிப்படை குணங்களான எல்லாம் அறிந்தவர், எங்கு நிறைந்தவர், எல்லாம் வல்லவர் என்கிற குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கும் வேதவசனம் கொடுத்து பேசுகிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை மிக ஆணித்தரமாக வேதவசனம் காட்டுகிறது. இன்னும் சொல்வதானால் பரிசுத்தாவியனை குறித்து சொல்லும்போது சத்தியமானவர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு இடத்துல இன்னொரு வசனத்தில் என்ன படிப்பீங்க தெரியுமா, தேவன் ஒருவரே சத்தியபரர் நமக்கு தெரியும். ஆகவே சத்தியம் என்பது இயேசு பரிசுத்தாவியனவருக்கு சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5:6 அடுத்தது பரிசுத்தர் என்று வசனம் சொல்கிறது. லூக்கா 11:13 ஞானமுள்ளவர் என்று சொல்கிறது. ஏசாயா 40:13 இப்படி இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று வசனங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கின்றன. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது நாம் அவரை தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தேவனாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தாவியானவரை குறித்து அவருடைய செயல்கள் மூலம் அவர் தேவன் என்பதை அறிய முடியும். படைப்பில் செயலாற்றினார், ஆதியாகமம் 1:2 வசனங்களை அருளினார், 2 தீமோத்தேயு 3:16 கிறிஸ்துவின் பிறப்பில் செயலாற்றினார், லூக்கா 1:35 பாவிகளை உணர்த்துகிறார், யோவான் 16:8 தேற்றுகிறார், யோவான் 14:16 வேண்டுதல் செய்கிறார், ரோமர் 8:26 பரிசுத்தப்படுத்துகிறார், 2 தெசலோனிக்கேயர் 2:13 புதுப்பிக்கிறார், தீத்து 3:5 இந்த எல்லா காரியங்களையும் இத்தனை செயல்களையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதாக வசனம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் யார் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மட்டுமே செய்ய முடியும். படைப்பில் செயலாற்றினது தேவன், அந்த செயலாற்றினது பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றி சொல்லப்படுகிறபடினாலே பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்பதை நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்ல, வேதாகமத்திலே 2 முக்கியமான வசனங்கள் பிதா குமாரனோடு அவர் சமமாக பேசப்படுகிறார். அவர் உயர்த்தியும் பேசப்படவில்லை, தாழ்த்தியும் பேசப்படவில்லை, சமமாக. அதாவது பிதாவுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ
குமாரனுக்கு அதே குணங்கள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் ரெண்டு பேரும் தேவன் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பிதாவுக்கு இருக்கிற அதே குணம், குமாருக்கு அதே குணம், பரிசுத்தாவியனருக்கு சமமாக இருக்கிறது. எந்த அளவும் குறையும் இல்லை, எந்த அளவும் கூடவில்லை. தெய்வீகத்துடைய அடிப்படை குணங்கள் அனைத்தும் நம்ம ஏற்கனவே அவருடைய குணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். மாறாதவர், எங்கும் இருக்கிறவர், எல்லாம் அறிந்தவர் என்று பார்த்தோம். இந்த எல்லா குணங்களும் பரிசுத்தாவியனருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக இருக்கிறது. ஆகவே வசனங்கள் அவர்கள் மூன்று பேரையும் சமமாக சொல்லுகிறது. அது எங்க படிக்க முடியும் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். நம்ம ஞான ஸ்நானத்தின் போது எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஆகவே என்றாலும் நான் ஒரு முறை அதை படித்து விடுகிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி, பிதா தெரியகத்தின் முதல் நபர், குமாரன் தெரியகத்தினுடைய இரண்டாம் நபர், பரிசுத்த ஆவியின் தெரியகத்தினுடைய மூன்றாம் நபர். இந்த மூன்று பேரும் பேசிவிட்டு பாருங்கள், நாமத்திலே என்று சிங்கிள்ல பேசப்படுது. ஆகவே இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் சமமானவர்களாக, ஒன்றிணைந்து இருப்பவர்களாக, ஒருவராக, ஒரே தேவனாக இருப்பதாக இந்த வசனம் காட்டுகிறது. இன்னும் 2 கொரிந்தியர் 13:14 கூட அந்த வசனம் கூட நம்ம எப்போ சொல்லுவோம், எல்லா சபையிலும் ஆராதனை முடிஞ்சவரை என்ன சொல்லுவோம், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவருடைய இன்று என்றும் சதாகாலம் இருப்பதாக நம்முடைய எல்லா ஆராதனையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த வசனத்தில் கூட மூவரையும் சமமாக சொல்கிறார். ஆகவே பரிசுத்தாவியானவர் தேவன் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பைபிளிலே பரிசுத்தாவியனுடைய சில குணாதிசயங்களை குறிப்பதற்கு அவைகளுக்கு வேறு சில அடைமொழிகளை குறித்து கொடுத்து பேசுகிறோம். ஒன்று புறா, யோ மத்தேயுவின் சுவிசேஷம் 3:16 பரிசுத்தாவியர் புறாவை போல இறங்குவதாக சித்தரிக்கப்படுகின்றார். அச்சாரம், அச்சாரம் என்ற ஆங்கிலத்தில் அதை கரெக்டாக சொன்னால் அட்வான்ஸ் அச்சாரம் என்று 2 கொரிந்தியர் 1:22 சொல்லப்படுகின்றார். அக்கினி, அப்போஸ்தலர் 2:13 அக்கினியாக அங்கே காண்பிக்கப்படுகின்றார். எண்ணெய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகின்றார். முத்திரை என்று எபேசியர் 1:13 சொல்லப்படுகின்றார். தண்ணீர் என்று யோவான் 4:16 சித்தரிக்கப்படுகின்றார். காற்று என யோவான் 3:8 சித்தரிக்கப்படுகின்றார். இப்படி பரிசுத்தாவியானவருடைய குணாதிசயங்களை, அவருடைய வெவ்வேறு பணிகளை சொல்வதற்கு இப்படி சில சித்தரிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு ஏன் அக்கினி என்று சொல்லப்படுகிறது என்றால் அக்கினிக்கு பரிசுத்தப்படுத்துகிறதான ஒரு குணம் உண்டு. ஆகவே பரிசுத்தாவியன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறபடினாலே அக்கினி என்று சில இடங்களிலே சொல்லப்படுகின்றது. தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது, ஏன் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது என்றால் தண்ணீருக்கு ஜீவனை கொடுக்கிற பண்பு உண்டு. ஆகவே ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் ரொம்ப முக்கியம். உணவு இல்லாமல் இருந்தால் கூட தண்ணீர் இருந்தால் கொஞ்ச நாள் வாழ்ந்து விடுவாங்க. சில மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு செய்தி பத்திரிகையில் படித்திருப்பீர்கள், தாய்லாந்திலே கால்பந்தாட்ட வீரர்கள் 13 பேர் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். அங்கே அவங்களுக்கு உணவே கிடையாது. ஆனாலும் 10 நாட்கள் அங்கே இருந்த வெறும் தண்ணியை குடித்து மட்டும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் செய்திகளிலே படித்தோம். ஆகவே தண்ணி என்பது ஒருவன் வாழ்வதற்கு மிக மிக அடிப்படை. ஆகவே பரிசுத்தாவியானவர் தண்ணீரோடு ஒப்பிட்டு பேசும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்தாவியானவர் அடிப்படை, உயிரை கொடுக்கிற அல்ல உயிரை செலுத்துவதற்கு தேவையான ஒன்றாக அவர் அறியப்படுகின்றார். சரி, இதுவரை நம்ம பார்த்தது என்னவென்றால் பரிசுத்தாவியான தேவன் அவருடைய ஆளுமை, அவர் தெய்வீக பண்புகள் உள்ள ஒரு முழுமையான தேவன் என்பதை பார்த்தோம். இனி அவருடைய பணிகளை குறித்து படிக்க இருக்கின்றோம். அவருடைய பணிகளை குறித்து படிக்கும்போது முதலாவது பழையாற்பாட்டின் காலத்திலே அவர் எப்படி பணியாற்றினார் என்று பார்க்க வேண்டும். முதலாவது அவர் படைப்பிலே சேவையாற்றினார். ஆதியாகமம் 1:1 நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அடுத்தது விசுவாசிகளுக்குள் வாசம் செய்தார். ஆதியாகமம் 41:37-39. சங்கீதம் 51:10-12. வழி நடத்தினார். சங்கீதம் 143:10 இல்ல தேவனே உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவதாக. பாவத்தை தடுத்தார். ஆதியாகமம் 6:3, நெகேமியா 9:20. இப்படி பழையாற்பாட்டிலே பணியாற்றினார். அடுத்ததாக மனிதர்கள் சிறப்பு பணி செய்வதற்கு பழையாற்பாட்டின் காலத்திலே தகுதி படுத்தினார்.
அது மூன்று விதமாக நாம் பார்க்க முடியும். பெசலியேல் என்கிற ஒரு மனிதனை தேவனுடைய கூடாரம் செய்வதற்கு அறிவிலே பயன்படுத்தினார், அறிவிலே தகுதிப்படுத்தினார். யாத்திராகமம் 3 யாத்திராகமம் 31:5 சிம்சோனை சரீர பலத்தில் பலப்படுத்தினார். பாருங்க, பெசலியேல அறிவில் பலப்படுத்தினார், சிம்சோனை சரீரத்தில் பலப்படுத்தினார். நியாயாதிபதிகள் 14:6 தாவீதை அரசியல் ரீதியாக பலப்படுத்தினார். 1 Samuel 16 நீங்க படிக்க முடியும். இப்படி பழையாட்பாட்டின் காலத்தில் தனி மனிதனோடு சில சிறப்பான பலப்படுத்துகிற செயல்களை செய்தார். எப்படி? பெசலியேலோடு அறிவிலே, சிம்சோனை சரீரத்திலே, தாவீதை அரசியல் ரீதியாக இப்படி பலப்படுத்துகிற பணி செய்தார். இந்த பலப்படுத்துகிற செயலை பிடித்து பார்க்கும்போது தேவன் பலப்படுத்துகிற செயலிலே நாம் பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் அந்த பலப்படுத்துகிற பணி அவர் நடத்தி விடுவார். அது குறிப்பாக நம்ம எங்க பார்க்கும் என்றால் சவுல் ராஜா அதைத்தான் அந்த தவறை தான் செய்தார். ஆண்டவர் அவரை ராஜாவாக மாற்றினார், ஆனால் அவன் தொடர்ந்து ஆண்டவருடைய திட்டங்களை அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவனாக வாழ வரும்போது அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து அவனை அரசியலில் இருந்து விலக்குகின்றார். இந்த அவனை பலப்படுத்தாமல் அவனை பலவீனப்படுத்தினார். ஆகவே இந்த மனிதரோடு அவர் சிறப்பு பணி செய்யும் போது பழைய ஏற்பான் காலத்தில் இவ்வண்ணமாக செயல்படும் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் ஆண்டவருடைய முழு திட்டத்துக்கும் அந்த மனிதன் சரியாக கீழ்ப்படியவில்லை என்றால் அவனை அந்த இடத்திலிருந்து நீக்குகிறார் அல்லது அவனை பலவீனப்படுத்துகிறதாக பார்க்கின்றோம். அடுத்தது வசனத்தை வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். 2 Timothy 3:16-17 இல்லை வசனத்தை நம்ம படிக்கும்போது தேவ ஆவியெல்லாம் அதே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கிறோம். ஆகவே வேத வசனத்தை வெளிப்படுத்தி பதிவு செய்வதிலே பரிசுத்தாவியனுடைய பங்கு மகத்தானது. அதை அவர் மட்டுமே செய்தார் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக இப்ப பார்த்தோம் பரிசுத்தாவியோட பணிகளை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்ததை பார்த்தோம். இனி இயேசுவின் காலத்தில் அவர் என்னென்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். யோவான் ஸ்நாபகனை அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனை நிறைத்தார். Luke 1:15-41-67 வசனங்கள். கன்னி பிறப்பில் செயலாற்றினார். Luke 1:35 இயேசுவை அபிஷேகித்தார். Luke 3:21-22 வசனங்கள். 4:18-21 அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை பலப்படுத்தினார். அந்த சாத்தானால் சோதிக்கப்பட்ட பின்பு Luke 4:1-14 வசன பகுதிகள். கிறிஸ்துவின் பலி ஏறெடுப்பில் பரிசுத்தாவியானவருடைய பங்கு உண்டு. Hebrews 9:4 உயிர்த்தெழுதலில். Romans 1:4-5 வசனங்கள். அதேபோல் 1 Peter 3:18 இவ்வளவாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய வாழ்விலும் அவருடைய காலத்திலும் செயலாற்றினார் என்று பார்க்கின்றோம். பரிசுத்தாவியானுடைய ஆளுமை தெய்வீகம், அடுத்து அவர் பழையாற்பாட்டின் காலத்தில் அவருடைய பணி, அவர் பழையாற்பாட்டின் காலத்தில் மனிதர்களை பலப்படுத்தின பணி, இயேசுவின் காலத்தில் பணி, இனி சபையோடு தொடர்புள்ள ஆவியானவரின் பணிகள் என்று பார்க்க வேண்டும். சபையோடு தொடர்புள்ள ஆவியான பணிகள் என்று சொல்லும்போது சபையை ஆரம்பிப்பதில் பரிசுத்தாவியானவர் மிக தீவிரமாக செயலாற்றினார். Apostles 2 உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அடுத்த ஊழிய வளர்ச்சியில் Apostles 8:26-40 வசனங்கள். பெலிப்பே ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு செல்கின்றார். சபை ஊழியர்களை தெரிந்தெடுப்பதில் Apostles 13:1-4 பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் கூறுகின்றார். மிஷினரிகளை அனுப்புதலில் Apostles 13 அது அதையோடு தொடர்புடையது. சபை பிரச்சனைகளில் ஆலோசனை வழங்கினார் Apostles 15:28-29 வரங்களை அருளினார். 1 Corinthians 12:4-11 சபையுடைய இரத்த சாட்சிகளை தேற்றினார். Apostles 6:8-15 Apostles 7:55-56 வசனங்கள். சபை எடுத்துக்கொள்ளுதலில் பரிசுத்தாவியானவர் இனிமேல் பங்காற்றுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். பூமியில் இருக்கிற விசுவாசிகள், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற விசுவாசிகள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த செயலையும் செய்வதற்கு உதவி செய்வது பரிசுத்தாவியானவர். நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்கி ஆண்டவராய் இயேசுவோடு கொண்டு சேர்ப்பது பரிசுத்தாவியனுடைய செயல். இப்படி சபையின் காலத்திலே
பரிசுத்த ஆவியருடைய பணிகளை வேதாகமம் சொல்கிறது. அடுத்தது, இந்த சபையின் காலத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி மனிதனுக்குள்ளாக அல்லது ஒரு விசுவாசிக்குள்ளாக செயலாற்றுகிறார் என்று பார்க்க வேண்டும். நல்லா பாருங்க, இதில் ஒரு சற்று கவனமாக கொண்டு படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் தனி மனிதர்களை ஆண்டவருடைய பணி செய்வதற்காக தகுதிப்படுத்தினார் என்று பார்த்தோம். சிம்சோன், பெசலேயேல், தாவீது உதாரணமாக பார்த்தோம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசிகளுக்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், முதலாவது அவனை புதுப்பிக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:17, யோவான் 3:3-7 வசனங்களை படிக்கும் போது அவருடைய புதுப்பித்தலை குறித்து சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளை புதுப்பிக்கின்றார். முதலாவது செயல் விசுவாசிக்குள்ளாக அவர் செய்கிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். 1 கொரிந்தியர் 12:13, பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் சொல்லும் போது, ஞானஸ்நானம் என்கிற வார்த்தைக்கு மூழ்குதல் என்று ஒரு பொருள் உண்டு, ஊற வைத்தல் என்று ஒரு பொருள் உண்டு, கவர் செய்தல் அல்ல சூழ்ந்திருத்தல் என்று ஒரு பொருள் உண்டு, இணைத்தல் என்று பொருள் உண்டு. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பதங்கள். ஆகவே பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தின் மூலம் ஒரு விசுவாசியை ஆண்டவராய் இயேசுவின் சரீரத்தோடு அவர் இணைக்கின்றார். 1 கொரிந்தியர் 12:13 இதை அழகாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டவள். நம்மளை இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறார்னா, பரிசுத்தாவியானவர் நம்ம எடுத்து கிறிஸ்து சரீரத்துக்குள்ளாக வைக்கிறார். எப்படி தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நாபகன் தண்ணிக்குள்ளாக மூழ்கி எடுத்தாரோ, அதுபோல இந்த பரிசுத்தாவியானவருடைய செயல் மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விசுவாசி அவன் ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் அவனை ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே பரிசுத்தாவியான விசுவாசிக்குள்ளாக ஞான ஸ்நானத்தை கொடுக்கின்றார். அடுத்து முத்தரிக்கின்றார். எபேசியர் 1:13, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 1:13 சொல்கின்றது. அடுத்தது அபிஷேகிக்கின்றார். 2 கொரிந்தியர் 1:21-22 அபிஷேகிக்கிறது என்றால், நான் கிறிஸ்துவின் பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை பணி செய்யும்படியாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கின்றான். அடுத்ததாக வாசம் செய்தல். யோவான் 14:16-17 அவனுக்குள்ளாக அவன் என்றென்றைக்கும் வாசம் செய்கின்றார். அடுத்ததாக நம்மை நிறைக்கின்றார். நம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து அவருடைய கட்டளையோடு இணங்கி வாழ்வதற்கு வல்லமையை தருகின்றார். எபேசியர் 5:18-21. அடுத்தது வரங்களை அளிக்கின்றார். அது கூட 1 கொரிந்தியர் 12:11 இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே ஒரு முறை படித்தோம். ஆண்டவருடைய சுத்தத்தை குறித்து, ஆண்டவர் பரிசுத்தாவியனுடைய சுத்தத்தை குறித்து, அதாவது ஆளுமையுடைய சுத்தத்தை குறித்து சொல்லும்போது படித்தோம். ஆனாலும் இந்த இடத்துல மீண்டுமாக வரத்தை குறித்து சொல்லும்போது அதே வசனத்தை படிப்பது நல்லது. 1 கொரிந்தியர் 12:11, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியன் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லோருக்கும் அவர் பரிசுத்தாவியுடைய வரங்களை அவருடைய சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி சொல்வதை விட அவருடைய சித்தத்தின்படி, அந்த வசனத்துக்கு கவனப்படிங்க, தமது சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு அவர் பரிசுத்தாவியானவர் வரங்களை கொடுக்கின்றார். இவ்வளவுமாக புதுப்பித்தல் பணியை விசுவாசிக்குள்ளாய் செய்கின்றார். விசுவாசி கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். விசுவாசி முத்தரிக்கின்றார். விசுவாசி அபிஷேகிக்கிறார். விசுவாசிக்குள்ளாய் நிரந்தரமாய் வாசம் செய்கிறார். விசுவாசி நிறைக்கின்றார். விசுவாசிக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்கின்றார். இத்தனை காரியங்களையும் அவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் விசுவாசிக்குள்ளாக செய்கின்றார். இனி ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகின்றோம். அதை குறித்து இன்று எல்லா இடங்களிலும் தெளிவற்ற நிலை காணப்படுகின்றது. பலர் இதை குறித்து குழம்பி போயிருக்கிறார்கள். உலகமெங்கும் கிறிஸ்தவ சபைகளிலே இந்த குழப்பம் இருக்கிறது.
இந்த குழப்பமில்லாமல் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் வரங்களை குறித்து சொல்கிற வசன போதிகளை முதலாவது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நோட் இருக்கிறவங்க எழுதிடுங்க, அல்லது நம்முடைய நோட்டில் இருக்கிறது. புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேண்டுமென்றால் ஒரு குறிப்பெடுத்துக் கொள்வது நல்லது. ரோமர் 12:6-8 வசனம் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிடுத்துருங்க, பரிசுத்தாவினுடைய வரங்களை குறித்து பேசுகிற புதிய ஏற்பாட்டு வசன பகுதிகள். இதில் தெளிவிருந்தால் தான் உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வரத்தை குறித்ததிலே தெளிவரும். ரோமர் 12:6-8 வசனம், 2வது வசன பகுதி 1 கொரிந்தியர் 12 தொடங்கி 14 முடிய, 3வது வசன பகுதி எபேசியர் 4:11-16, பிலிப்பியர் 2:12-16, எபிரேயர் 2:3-4 வசனங்கள், 1 பேதுரு 4:9-11, மார்க்கு 16:16-18 வசனங்கள், அப்போ சில 2:8-19. இந்த வசன பகுதிகள் எல்லாம் நீங்கள் மீண்டும் செக் பண்ணிடுங்க. ரோமர் 12:6-8, 1 கொரிந்தியர் 12:14, எபேசியர் 4:16-16, பிலிப்பியர் 2:12-16, எபிரேயர் 2:3-4 வசனங்கள், 1 பேதுரு 4:9-11, மார்க் 16:16-18 வசனங்கள், அப்போஸ்தலர் 2:8-10-19 அதிகாரங்கள். இந்த வசன அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தியானிங்க. கர்த்தரி சித்தமானால் இதை குறித்து விரிவான ஒரு பாடம் இன்னும் உண்டு, அதில் படிக்க முடியும். இங்கே பரிசுத்தாவினுடைய அடிப்படை அவருடைய தெய்வீகம் அவருடைய செயல் என்கிறதை குறித்து மட்டும் சர்வேயாக ஒரு கண்ணோட்டமாக படிக்கின்றோம். இந்த வசன பகுதிகளை எல்லாம் நீங்கள் ஆராய்வீர்களால் சுமார் 20 வரங்களுடைய பட்டியல் உங்களுக்கு வரும். சில சபைகளிலே இது வித்தியாசமாக கருத்துக்கள் வைத்திருக்கிறார். ஏன்னா சில இறையியலாளர்கள் இதை 9 வரங்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். அது காரணம் என்னவென்றால் அவர்கள் 1 கொரிந்தியர் 12 மட்டும் சார்ந்து பேசுகிறபடினால் அப்படி வருகிறது. மற்றபடி எல்லா பகுதியும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுமார் 20 வரங்கள் அங்கே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த வரங்களுடைய எண்ணிக்கை குறித்து பல கருத்து இருக்கிறது. சிலர் சொல்கிறது 9 வரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. சிலர் இந்த இப்போ நம்ம குறிக்கப்பட்ட எல்லா வசன பகுதியும் படித்துவிட்டு சுமார் 20 வரங்கள் இருக்கிறது என்று பட்டியலிடுவார்கள். சில இதற்கு மேலும் பட்டியலிடுகிறார்கள். அதில் வந்து சிலது வந்து நேரடியாக வசனத்தில் சொல்லப்படவில்லை. எப்படியும் வரங்களுடைய எண்ணிக்கை குறித்து பலவிதமான கருத்துகள் இருக்கிறது. என்றாலும் இங்கே நம்ம படித்த இந்த இத்தனை வசன பகுதியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அது குறிப்பிடப்படுகிறதான 20 பரிசுதாண்ட வரங்களை மட்டும் நான் வாசித்து விடுகிறேன். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 1:2 தீர்க்கதரிசிகள், 3 அற்புதங்கள், 4 சுகமளித்தல், 5 பல பாஷைகளை பேசுதல், 6 பாஷைகளை மொழிபெயர்த்தல், 7 ஊழியம், 8 போதகம், 9 புத்தி சொல்லுதல், 10 பகிர்ந்து கொடுத்தல், 11 ஆளுகை, 12 இரக்கம் காட்டுதல், 13 விசுவாசம், 14 ஆவிகளை பகுத்தறிதல், 15 சுவிசேஷகர், 16 மேய்ப்பர், 17 உபசரித்தல், 18 பிரசங்கித்தல், 19 அறிவை உணர்த்துதல், 20 ஞானத்தை போதிக்கும் வரம். இப்படி 20 வரங்களுடைய பட்டியல் இந்த வசன பகுதிகளிலே நான் மேற்கூறிய மேலே சொன்ன வசன பகுதிகளிலே இருக்கிறது. எண்ணிக்கையில் பல கருத்து இருக்கிற நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது இந்த வரங்களுடைய செயல்பாடுகளிலும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க இந்த 20 வரங்களும் இப்போது செயல்படுகிறது என்று சிலர் கருதுகின்றார்கள். சிலர் சொல்றாங்க அப்படி அல்ல, இதில் சில வரங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலத்திலே தீர்ந்து போயிருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆகவே இப்படியாக முக்கியமான 2 கருத்துகள் இதில் இருக்கிறது. சிலர் சொல்றது இல்லை, எல்லா வரமும் இருக்கிறது அவரவருக்கு, ஆனால் பலவிதமான வரங்கள் ஆண்டோர் பகிர்ந்து கொடுக்கிறார். இல்லை 1 கொரிந்தியர் 12:11 படித்தோம் இல்லை, தமது சித்தன்படியே அவனவனுக்கு அவர் பகிர்ந்து அளிக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவரவருக்கு என்ன வரம் இருக்கிறது என்பதை அவர்கள் பகிர்ந்து அல்லது சரியாக புரிய வேண்டும். எல்லாருக்கும் ஒரே வரம் இருக்க முடியாது என்று சிலர் சொல்லி. ஏன்னா பவுலப்போஸ்தலன் பரிசுத்தாண்ட வரங்களை குறித்து பேசும்போது ஒரு இடத்துல சரீரம் ஒன்று ஆனால் அவயவங்கள் வேறு வேறு, ஒவ்வொரு அவயவத்துக்கும் பணிகள் வேறும் என்று சொல்வார் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில்.
அதுபோல சிலருடைய விளக்கம் என்னவென்றால், ஒரே சபையில எல்லோருக்கும் ஒரே வரம் இருக்காது, கட்டாயம் பல பல வரங்கள் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இப்படி வரங்களை குறித்து பல கருத்துகள் இருக்கிறது. முக்கியமான ரெண்டு கருத்து, சிலர் தீர்ந்து போயிட்டேன்னு சொல்கிறார்கள், சிலர் எல்லா வரங்களும் இருக்கிறேன்னு சொல்கிறார்கள். இன்னொரு வரம் குறித்து இன்னொரு கருத்தும் இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரம் என்று சொல்வது இயற்கை தூண்டுதல் தான், அதாவது அவன் பிறக்கும் போதே அவனுக்குள்ளாக இருக்கிற சில திறமைகளை ஆண்டவர் அவன் ரட்சிக்க விடும்போது பயன்படுத்துகிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துக்கு சற்று வசன ஆதாரம் குறைவு. அடுத்தது இன்னொரு கருத்து இருக்கிறது, என்ன சொல்றாங்கன்னா, மீட்புக்கு முன்பிருக்கும் அவனுடைய திறமையை பரிசுத்தாவியார் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியார் அதை அதிகப்படியாக பூஸ்ட் பண்ணுகிறார், அதாவது பலப்படுத்தி விரிவாக்கம் செய்கிறார் என்று விளக்குகிறார்கள். இப்படி பலவிதமாக பல கருத்துகள் இருக்கிறது. அவளை எல்லாம் போட்டு நம்ம குழம்புவதை விட மிக மிக முக்கியமானது, ரட்சிப்பிலே நாம் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தார், அடங்கு பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்கிறதெல்லாம் தெளிவாக இருப்போமானால் இந்த காரியங்களில் நாம் அதிகமாக குழம்புவதற்கு அல்லது குழம்பி போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தில் தெளிவிருக்க வேண்டும், நாம் பணியாற்றும்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லுவதற்காக ஆவியானவர் நமக்கு சில வரங்களை தந்திருக்கின்றார். அதை அவருடைய சுத்தத்தின்படி, வசனத்தினுடைய ஆதாரத்தின்படி, பரிசுத்தாவினுடைய வல்லமையின்படி நம் பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், அநேக வேளைகளில் பரிசுத்தாவின் வரங்களை குறித்து மக்கள் குழம்புவதற்கு காரணம், பரிசுத்தாவியாருடைய வரம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்கிற நோக்கம் தெரியாதது ஒரு காரணமாக இருக்கின்றது. எபேசியர் 4:11-12 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களாயில், அது பரிசுத்தாவியானவரை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறாங்கிற நோக்கத்தை மிக தெளிவாக சொல்கிறது. படிக்கின்றேன், எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராக ஏற்படுத்தினார். அதில் நம்ம பார்க்க வேண்டியது, பரிசுத்தாவின் வரத்தை முக்கியமாக அவர் கொடுத்தது சபையிலே விசுவாசிகள் சீர்புருந்த, ஊழிய வளர்ச்சி, விசுவாசிகளுடைய பக்தி விருத்தி, இந்த மூன்று பர்பஸும் தான் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட வரத்தை சபை சீர்புருந்த பயன்படுத்த வேண்டும், சுவிசேஷ வளர்ச்சி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பயன்படுத்த வேண்டும், சபை மக்கள் பக்தி விருத்தியிலே கிறிஸ்துவிலே வளர்வதற்காக குறிப்பாக கிறிஸ்துவின் சாயலிலே வளர்வதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தாவினை குறித்து படிக்கும்போது ஆவியின் கனிகள் என்கிற ஒரு பகுதி உண்டு, அது கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே வருகின்றது. ஆவியின் கனிம் என்பது நம்முடைய குணாதிசயங்களோட சம்பந்தப்பட்டது. ஆனால் இது ஒருவன் எந்த அளவுக்கு வேத வசனங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதலின்படி கீழ்ப்படுகின்றானோ, அல்லது இன்னொரு இதில் சொல்லும்போது எந்த அளவுக்கு வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் கனியுடையவனாக மாறுவார். கனியுடையவன் என்று சொல்லும்போது அதை எளிதாக சொல்வதாக இருந்தால், கனியை நாம் பேசுவதாக இருந்தால், கனி என்பது எப்போதுமே அதை புசிப்பவர்களுக்கு பலன் கொடுக்கும், அது பிறருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்தாவின் கனி என்று சொல்லும்போது பரிசுத்தாவின் கனியை கொடுக்கிற மனிதன் பிறருக்கு பயன் கொடுக்கிற ஒரு மனிதனாக அல்லது பிறருக்கு பயனளிக்கிற ஒரு விசுவாசியாக மாறுவான் என்றுதான் அவனுடைய பொருள். அடுத்ததாக பரிசுத்தாவினை குறித்து படிக்கும்போது மிக மிக முக்கியமான காரியம், எபேசியர் 4:30 படிக்கும்போது பரிசுத்தாவினை துக்கப்படுத்துதல். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வசனம் சொல்வது. துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லும்போது எப்போது ஒரு விசுவாசி பாவம் செய்கிறானோ அப்போது அவனுக்குள்ளாக வாசிக்கிற ஆவியானவர் துக்கப்படுகின்றார். ஆவியானவர் துக்கப்படும் போது அவனுடைய வாழ்விலே அவன் சந்தோஷத்தை இழந்து போவான்.
அல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எப்போதும் ஒரு விசுவாசியின் வாழ்விலே முகத்திலே அவன் களை இழக்கிறானோ அப்போது அவனுக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவரை அவன் துக்கப்படுத்துகிறான், தேவனுடைய சந்தோஷம் இல்லாமல் அவன் இருக்கிறான் என்பதுதான் காட்டுகிறது. அடுத்தது இதோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை, ஆவி அணைத்து போடுதல். 1 தெசலோனிக்கேயர் 5:19 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடுதலை குறித்து வசனத்தை படிக்கின்றேன். ஆவியை அவித்து போடாதீர்கள். இந்த துக்கப்படுத்தலுக்கும் ஆவியின் அவித்து போடாதலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, அதே நேரம் ஒரு சிறிய வேறுபாடு உண்டு. தொடர்பு என்னவென்றால், பாவம் விசுவாசி பாவம் செய்யும் போது ஆவியை துக்கப்படுத்துகின்றான், ஆனால் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மீண்டும் அவன் இழந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுப்பார். அதில் அதான் பழையற்பாட்டு காலத்தில் தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்வார், முத்திரையை பெற்ற உம்முடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்வான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்வான். ஆகவே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது நம்மை விட்டு எடுத்து போடப்படுகிறதான அந்த சந்தோஷம், அல்லது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துவதனாலே நாம் இழந்து போகிற சந்தோஷம் நாம் பாவ அறிக்கை செய்யும் போது நமக்கு மீண்டும் கிடைக்கும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தருவார். ஆனால் சில வேளை விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, தொடர்ந்து பாவத்திலே செய்து கொண்டிருப்பார்கள். ஆவியானவருடைய விசுவாசியுடைய பாவத்தை அவனுக்கு உள்ளா இருந்து உணர்த்தி கொண்டே இருப்ப, நீ பாவம் செய்கிற, நீ என்னுடைய மகன், ஆனால் பாவம் செய்கிற, பாவம் செய்கிற, மனம் திரும்பு பாவத்தை விட்டு விலகின்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் விசுவாசி சில வேளைகளில் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அல்லது உதாசீனப்படுத்தி விட்டு தன் மனம் போக்கிலே போவானென்றால் அவன் பரிசுத்தாவினுடைய செயலை அவித்து போடுகிறான், அல்லது அணைத்து போடுகிறான், அல்லது மட்டுப்படுத்துகிறான். அவரை செயல்பட விடுவதில்லை. அவனுக்குள்ளாக இருந்து செயலாற்றுகிற அந்த ஆவியானவரை, அவனுக்குள்ளாக இருந்து பாவத்தை உணர்த்துகிற ஆவியானவரை இவன் மனக்கடினத்தினாலே மட்டுப்படுத்துகிறான். இந்த அவித்து போடுகின்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு எரிந்து கொண்டிருக்கிற தீயை நாம் தண்ணீர் விட்டு அணைப்பது தான் அவித்து போடுகின்ற பழைய தமிழ் வார்த்தை. அவை வார்த்தையை போட்டு நாம் குழப்பிவிடக்கூடாது. ஆகவே நமக்குள்ளாய் கனலாக எரிந்து கொண்டிருக்கின்ற வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டி நமக்குள்ளாய் எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவினுடைய செயலை நாம் பாவத்தினாலே தொடர்ந்து அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருப்போமானால் அவருடைய செயலை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். அதைத்தான் ஆவி அவித்து போடுதல் என்று வசனம் சொல்கிறது. ஆவி அவித்து போடுகிற மனிதனுடைய அடுத்த நிலை என்னென்றால், அவன் தேவனுடைய சிட்சைக்குள்ளாக கடந்து செல்வான். எபிரேயர் 12 அதைத்தான் பேசுகின்றது. சரி, இப்போது பரிசுத்தாவுடைய தெய்வீகத்தை குறித்து படித்தோம். அவருடைய ஆளுமை, அவர் எப்படியெல்லாம் ஆளுமையோடு செயலாற்றுகிறார், ஆளுமையின் பண்புகளான அறிவு, சித்தம், உணர்வு அவர்கள் இருக்கிறதை பார்த்தோம். அந்த ஆளுமையுடைய பரிசுத்தாவியான தேவன் செய்கிற அனைத்து செயலும் அவர் செய்கிறார் என்ற வசனத்திலிருந்து பார்த்தோம். அவருடைய தெய்வீக குணங்களை எல்லாம் அறிந்தவர், எங்கு நிறைந்தவர் என்பதை பார்த்தோம். ஆவியானவர் பழையற்பாடு காலத்தில் எப்படி செயலாற்றினார், படைப்பிலே செயலாற்றினார் போன்ற காரியங்களை பார்த்தோம். இயேசுவின் காலத்தில் எப்படி செயலாற்றினார் என்று பார்த்தோம். சபையின் காலத்தில் எப்படி செயலாற்றினார் என்று பார்த்தோம். பெந்தேகோஸ்து நாளிலே சபையை ஸ்தாபிக்கிறதில் அவருடைய பங்கு உண்டு. அடுத்து ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக எப்படி செயலாற்றினார் என்று பார்த்தோம். விசுவாசிக்குள்ளாக செயலாற்றின தேவன் எப்படி அவனுக்கு வரத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக வரங்களுடைய நோக்கமாகிய விசுவாசிகள் சீர்பொருந்துதல், ஊழிய வளர்ச்சி, பக்தி விருத்தி போன்ற காரியங்களை பார்த்தோம். ஆவியின் கனிகளை குறித்து, ஆவியான துக்கப்படுத்துதல், ஆவி அணைத்து போடுதல் இவைகளை பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆவியானவரை குறித்து படிப்பதால் எனக்கு என்ன பயன் என்று பார்ப்பீர்களாயில், யோவானின் சுவிசேஷம் 6:63 வாருங்கள். யோவான் 6:63 மிக அருமையான ஒரு வசனம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வசனத்தை தெளிந்த ஞாபகப்படுத்தியிருப்பது நல்லது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, திரும்ப படிங்க, யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வசனங்கள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது.
இந்த வார்த்தைகள் நம்மில் இருக்கும்போது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கிற செயலை ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளாய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். நம்மை பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர் துடிப்புடன் செயலாற்ற வைக்கின்றார். ஆவி ஆவிக்குரிய வாழ்விலே நாம் தொடர்ந்து வளர முடியும். ஆகவே ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்விலே தொடர்ந்து வளர்வதற்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் அடிப்படையிலே நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற இந்த ஜீவன் தருகிற வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். அப்போ சொல்லாகிய பவுல் கூட இடத்துல நின்றார், யாரிடம் செல்வோம்? நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள் உம்மோடு உண்டு. ஆகவே இந்த ஜீவனை தருகிற வார்த்தைகளை சார்ந்து நம்ம வாழ்வோம் என்றால் ஆவியானவர் நமக்குள்ளாக செயலாற்றுகிறதை நாம் அபரிமிதமாக காண முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரின் தர்மையான உப்புகாய் ஸ்தோத்திரம், ஆவியானவரை குறித்து நாங்கள் படித்தோம். எங்கள் வாழ்விலே அவர் எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கட்டுப்பட்டு உம்முடைய நிரப்புக்குள்ளாய் வரவும் மற்றவர்களுக்கு கனி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். உம்மை துக்கப்படுத்தாமல் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க உதவி செய்யும். கேட்டை அவருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள தந்தையே, ஆமேன். தேங்க்யூ. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாமத்தை தெளிவாகவும் ஆழமாக கற்றுக்கொள்ள அரிய வாய்ப்பை கால்ஸ் வழங்குகிறது. எம்மிடம் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பட்டங்கள் படிக்க முடியும். அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் கற்றுத்தருவர். உலகத்தரம் வாய்ந்த தமிழ் ஆங்கில பாடங்கள், ஆண் பெண் இருவாலரும் படிக்க முடியும். நேரடி மற்றும் அஞ்சல் வழி வகுப்புகளும் உண்டு. தொடர்பு எண்கள் 9442935233 மற்றும் 7502071054.